கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புவதற்காகவும் கர்த்தருடைய ஆளுகை நம்மையில் இருக்க வேண்டும் என்றதான ஒரு சிந்தையோடு இயேசு ராஜாவை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோமாக. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்கால் யாவுமே பாரில் முடங்கிடுதே, உயர்ந்தவரே சிறந்தவரே என்றென்றும் தொழுதிடுவோம் என்றதான பாடல். மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவர், ஸ்தோத்திரம். அவருடைய பிரசன்னத்தை நம்மத்தில் வெளிப்படுத்தி கர்த்தருடைய ஆளுகை நம்மையில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதற்கு தக்கதாக அவருடைய பரிசுத்தத்தையும் அவருடைய நீரையும் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இதுவரையும் வெளிப்படுத்தி வந்திருக்கிறபடினாலே இயேசுவுக்கு நன்றி செலுத்துவோம். இனிமேலும் வெளிப்படுத்துவதற்கு நம்மை அழைத்த உண்மை உள்ளவராக போதுமானவராக இருக்கிறபடினாலே இயேசு ராஜாவை நாம் உயர்த்துவோம். பரலோக மகிழ்ச்சியினாலே கர்த்தர் நம்மை தொடர்ந்து நிறைத்து நம்மை ஆளுகை செய்யும்படியாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்தவர்களாக பாடி கர்த்தரை துதிப்போம். துதிகளின் நடுவே வாசம் செய்கிறவர் நம்மை தொடர்ந்து பலப்படுத்துவாராக. ஆமென். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே, ஞானம் நிறைந்தவரே, முழங்காயாவுமே பாரில் முடங்கிடுவே, முழங்காயாவுமே பாரில் முடங்கிடுவே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். என்றும் மகிமை மாட்சிமை இருந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழுடன் தொழுதிடுவோம். ஒருவரும் சேராவொலியில் வாசம் செய்பவரே, வாசம் செய்வரே, ஒளியினை தந்துமே இரவுக்கு வாசம் செய்யும்.
Yeah.
예수님 말씀 나를 만나게 우리 원인의 바리는 예수님 말씀 கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே இந்த டீன் ஃபெலோஷிப்புக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். ஒரு சில வாரங்களாக நாம் ஆவிக்குரிய அலங்காரங்களை குறித்து மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டி ஆகிய சபையினிடத்திலே
தேவன் எதிர்பார்க்கும் ஆவிக்குரிய அலங்காரங்களை குறித்து அநேக சத்தியங்களை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். இன்று அந்த வேத வசனத்திலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்று இந்த வார்த்தைகளை கேட்க ஆவலோடு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் உம்முடைய வார்த்தையாகிய விதையை அப்பா நீ முளைப்பிக்க செய்யும்படியாக, கனிவுள்ள வாழ்க்கை துவங்கி வைக்கும்படியாய் உம்முடைய பாதத்திலே முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் கூட ஒவ்வொரு தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இருந்து கர்த்தர் கொடுத்ததான வாக்கு தத்தமான வார்த்தைகளை வைத்து தேவன் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன? தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை எவ்வாறு தாழ்த்த வேண்டும், அவர்கள் எவ்வாறு இருந்தால் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார் என்றதான அனுபவங்களை குறித்து இன்று நாம் ஒவ்வொரு தீர்க்க தரிசன புஸ்தகத்திலிருந்து நாம் படிக்கலாம். இப்பொழுதும் கூட ஆமோஸ் 9:11 15 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஏதோமில் மீதியானவர்களையும் என் நாமும் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். இதோ உழுகிறவன் அறுக்கிறவனையும் திராட்ச பழங்களை ஆலையாடுகிறவன் விதைக்கிறவனையும் தொடர்ந்து பிடித்து பர்வதங்கள் திராட்சை ரசமாய் வடிகிறதும் மேடுகள் எல்லாம் கரைகிறதுமான நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாலான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். இந்த ஆமோஸ் எழுதினதான இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய கடைசி அதிகாரத்தில் இந்த வாக்குத்தமான வார்த்தைகள் எல்லாம் அமைந்திருக்கிறது. இதற்கு முந்தின இந்த 9 நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் அவர்களுக்கு வருகிற தண்டனை எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி வருகிறார். 9 நீங்கள் பார்க்கிங்கன்னா சல்லடையினால் சலிக்கிறது போல இஸ்ரவேல் வம்சத்தாரை எல்லா ஜாதிகளுக்குள்ளும் சலித்து கொள்ளும்படி நான் கட்டளையிடுகிறேன். அப்போ ஒரு சல்லடையில சலிக்கும் பொழுது கோதுமை தனியா பதர் தனியா விழுகும். நம்ம எல்லாருமே போரடிக்கிற களம் என்று சொல்லி ஒரு செய்தியிலே அநேக வார்த்தைகளையும் நான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கடந்து வரும் பொழுது ஒரு போரடிக்கிற களத்திலே எவ்வாறு அந்த கோதுமையை தனியாக பதரை தனியாக பிரிக்கிறாரோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்கவாறு நியாய தீர்ப்பு அடைவார்கள் என்று சொல்லி அடுத்த வசனத்திலே ஆண்டவர் அவருடைய மன உருக்கத்தை அவர் சொல்லுகிறார். அதில் ஏதோமில் மீதியானவர்கள் என் நாமும் விளங்கி சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கே நான் அவர்களை செழிப்பாக்குவேன் என்று சொல்கிறார். இன்னைக்கும் கூட தேவனுடைய சமூகத்தில் நம்மளை தாழ்த்தும் பொழுது ஒரு வசனத்தை இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். 2 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். இப்போ இதை வந்து நம்ம அந்த 2 புஸ்தகத்தில் சாலமோன் உடைய அந்த காலகட்டங்களிலே எழுதப்பட்ட இந்த வார்த்தை. இப்போ முதலாவது இங்கே நம்ம வாசித்தோம் இந்த ஆமோஸ் 9:11 11:1 ஏதோமில் மீதியானவர்கள் என் நாமும் விளங்கிய சகல ஜாதிகளையும் வசமாக்கி கொள்ளும்படிக்கு அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ முதலாவது நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம பார்க்கும் பொழுது நீங்கள் 2:6:33 தேவனுடைய நாமத்திற்கு நான் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு பூமியின் ஜனங்கள் எல்லாரும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு நான் கட்டின இந்த ஆலயத்திற்கு உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டது என்று அறியும்படிக்கு அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியே தேவரீர் செய்வீராக. அப்போ நம்ம தேவன் சாலமோன் ஆலயத்தை கட்டினான்.
அந்த ஆலயத்திற்கு தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். அப்போது தேவனுடைய நாமம் தரிக்கப்படும் பொழுது அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இந்த வார்த்தையில நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேலை போல உம்முடைய நாமத்தை அறிந்து உமக்கு பயப்பட்டு என்ற ஒரு வார்த்தை வருகிறது. அப்போ கர்த்தருடைய நாமம் நம்ம மேலே இருக்கிறதுன்னு சொன்னால் ஒரு பயம், எப்பொழுதுமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கர்த்தருக்கு நாம் பயந்து இருக்கணும், நடுக்கத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளணும். தேவ சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் தேவனுடைய நாமத்தை நம்முடைய சிரசிலே கர்த்தர் தரித்திருக்கிறார் என்ற சிந்தையோடு நாம் கடந்து வர வேண்டும். அந்த எரேமியா 14:9 உம்முடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது, ஒவ்வொருவருடைய தேவனை பின்பற்றுகிற ஒவ்வொரு ஜனத்தினுடைய சிரசிலே தேவனுடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று எரேமியா சொல்கிற வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அப்போது தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார்? முதலாவது தேவனுடைய இந்த பகுதியில் பகுதி பகுதியாக இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, முதலாவது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ரெண்டாவது அனுபவம் என்ன சொன்னால் தங்களை தாழ்த்த வேண்டும் என்று சொல்கிறார். தாழ்மை உள்ளவனிடத்துல கர்த்தருடைய கிருபை பெறுவோம், இந்த வசனங்களெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். மத்தேயு 5:3 ஆண்டவர் சொல்கிறார், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள். லேவியராகமும் 21:41 விருத்த சேதனம் இல்லாத அவர்கள் தங்கள் இருதயத்தை தாழ்த்தணும், அவர்கள் தங்கள் அக்கிரமங்களுக்கு ஏதுவான தண்டனைக்கு அவர்கள் ஆண்டவர் ஒப்பு கொடுக்காதபடிக்கு அவங்க இருதயங்களே என்ன செய்ய வேண்டும். யோவேல கூட வாசிக்கிறோம், அவர் இருதயத்தை கிழித்து தேவ சமூகத்திலே அவர்களை தாழ்த்தினால் கர்த்தர் என்ன செய்வார், மன உருக்கமாக இருந்து அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவது நம்ம எல்லாரும் தேவனுடைய நாமத்தினால தரிப்பிக்கப்பட்டிருக்கிறோம், ரெண்டாவது நம்மை தாழ்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் தாழ்மை, சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுதே இந்த பரிசேயனும் ஆயக்காரன் இரண்டு பேரும் ஜெப ஆலயத்துக்கு கடந்து வருகிறார்கள். இரண்டு பேருடைய ஜபத்திலும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பரிசேயன் தான் செய்த காரியங்களையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறான், நான் அதை செய்தேன் இதை செய்தேன். ஆனால் அந்த ஆயக்காரன் என்ன செய்கிறான், பாவியாகிய என் மீது இரக்கமாக இரும் என்று சொல்கிறான். அப்போ யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், அந்த பாவியினுடைய ஜெபத்தை தான் கேட்குறார். இப்போ தேவ சமூகத்தில் வந்தால் நம்மை நாமே நம்ம என்ன செய்யணும், தாழ்த்தணும். இன்னைக்கு ஆமோஸ் புஸ்தகத்தில் ஏதோமில் மீதியானவர்கள் அவர்கள் கனி உள்ளவர்களாய் மாறுவார்கள், அவர்கள் வாழ்க்கையிலே நான் செழிப்பை கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அவர்களுக்கு மேலே என் நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கணும், அவர்கள் தங்களை தாழ்த்த வேண்டும். மூணாவது கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் என்னுடைய முகத்தை தேட வேண்டும். இப்போ ஒரு பொருளை நம்ம வந்து காணாம போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளவு ஆவலாக அந்த பொருளை தேடுகிறோம். அப்போ தேவனுடைய முகத்தை நாம் தேடணும், அவருடைய பிரசன்னத்தை தேட வேண்டும், அவருடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும். கர்த்தர் எங்கிருக்கிறார் என்று கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்திலே அவரை தேட வேண்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 24:6 இதுவே அவரை தேடி விசாரித்து அவர் சமூகத்தை நாடும் யாக்கோபு என்னும் சந்ததி. இப்போ நம்ம எல்லாரும் கர்த்தரை தேடுகிற ஜனங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே ஏசாயா 55:6 காலையில், அதாவது கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடணும். அப்போ தேவனை தேடுவதற்கென்று ஒரு நேரம் இருக்கிறது. சங்கீதம் 27:8 உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே, உன்னுடைய முகத்தை தேடுவேன். இன்னும் அநேக அனுபவங்கள் கர்த்தரை தேடுவதை குறித்த அதிகாரங்கள். ஏசாயா 45:19 விருதாவாக அவரை என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. புலம்பல் 3:40-41 உங்கள் வழிகளை சோதித்து அறிந்து அவரை நாம் தேட கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கர்த்தரை தேடுகிற அனுபவம் இருந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராக இருக்கிறார். தொலைந்து போன நம்முடைய சந்தோஷத்தை கண்டுபிடிக்கணும்னா கர்த்தரை நாம் தேட வேண்டும். ஏன்னா கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்கிறார், அவருடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். காலையிலே நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம வந்து காத்திருப்போம் என்று சொன்னால், காலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்று வாலிப பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை தேட வேண்டும், தேவ சமூகத்திற்கு முன்பதாக நம்மை தாழ்த்த வேண்டும். நம்முடைய அடுத்தது அந்த வசனத்தின் அனுபவத்தில் பார்க்கும் பொழுது
நம்முடைய இந்நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும். இன்று நம்முடைய அக்கிரமங்கள் அந்த தேசத்தினுடைய அவங்க சிறையிருப்புக்கெல்லாம் போனாங்கன்னு சொன்னால் அக்கிரமங்கள் கொஞ்ச நஞ்சு அக்கிரமங்கள் அல்ல, அவர்களுடைய வழிகள் கர்த்தருக்கு விரோதமாக இருந்தது. அப்போது தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் பிரசன்னராக இருக்கிறார், அவர் அங்கே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அப்போ கர்த்தர் வந்து அவருடைய பிரசன்னத்தை அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றணும்னு சொன்னால் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் என்ன செய்யணும், அவர் சுத்திகரிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்கிறது, சுத்திகரிக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓசியா 6:1 நம்முடைய காயங்களை எல்லாம் அவர் என்ன செய்கிறார், கட்டுகிறார். சுத்திகரிக்கப்படும் பொழுது நம்முடைய காயங்கள் கட்டப்படுகிறது. ஏசாயா 6:10 நம்மை அவர் குணமாக்குகிறார். நம்முடைய கண்கள் குருடாக இருக்கிற நம்முடைய கண்களை கர்த்தர் என்ன செய்கிறார், அதை வெளிச்சத்தின் பாதையிலே கர்த்தர் கொண்டு வருகிறார். அடுத்து நம்ம தேவனுடைய அதாவது எரேமியா 25:5 நம்முடைய பொல்லாத வழிகள் இவைகளை எல்லாம் நம்ம விட்டு நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், தேவ சமூகத்தில் அறிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கமான வாழ்க்கை, இன்னைக்கு துன்மார்க்கன் நீதிமான் என்று இரண்டு அனுபவங்கள் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்கார உட்காரும் இடத்திலே உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ அவன் எங்கே நாட்டப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அது நீர்க்கால்களின் ஓரமாய் நாட்டப்பட்டிருக்கிறான். அந்த கனி உள்ள ஜீவியம் அப்போ தான் ஆரம்பிக்கும். அப்போ எப்போ நம்ம நீதிமானாக மாறும் பொழுது, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், அவர் நீதியின் பாதைகளிலே என்னை நடத்துகிறார். இப்போ நல்ல மேய்ப்பனாகி இயேசுவை நான் அறிந்து கொண்டு அவரை பின்பற்றுவேன் என்று சொன்னால் என் பாதைகளையெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதித்து கொடுப்பார். அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டும், அவருடைய மன உருக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யாது இருக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். இப்போ நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்திலே நாம் என்ன செய்யணும், கர்த்தருடைய மனதுருக்கத்திற்காக கர்த்தருடைய மன்னிப்பு நமக்கு வந்து மிகவும் அவசியமாக இருக்கிறது. தேவன் நம்மை மன்னிக்கணும்னு சொன்னால் அந்த மன திரும்புதலின் அந்த இருதயம் நமக்கு இருந்தால் மட்டுமே கர்த்தர் நம்மை நம்முடைய தப்பிதங்களை எல்லாம் மன்னிப்பார். நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒரு காரியம், யோனாவை குறித்து நம்ம அனைவரும் அறிந்திருக்கிறோம். நினிவே பட்டணம் 40 நாளுக்குள்ளாக அழிந்துவிடும் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். இப்போ இவங்க உடனே போய் அந்த காரியங்கள்லாம் சொல்லும் பொழுது அந்த நினிவே பட்டணத்தில் உள்ள அதிபதிகளிலிருந்து எல்லாரும் ரெட்டுடுத்தி சாம்பல் இருக்கிறாங்க. அப்போ தேவன் அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். தேவ சமூகத்தில் வந்து தேவனே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னை பரிசுத்தமாக்கும் என்று சொல்லி நம்முடைய பொல்லாத அக்கிரம காரியங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் நம்ம கொண்டு வரும் பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய மன்னிப்பு என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. இப்போ இன்று நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த கர்த்தருடைய மன்னிப்பு சிலுவையில் கர்த்தர் நமக்கு சம்பாதித்து கொடுத்ததான அந்த மன்னிப்பு, முதலாவது சிலுவையில் 7 வார்த்தைகளை கர்த்தர் பேசினார். அதில் முதலாவது வார்த்தை என்ன நம்ம பார்த்தோம்னு சொன்னால், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமாக இருக்கிறது. உலகத்தினுடைய சகல அக்கிரமங்களையும் தன் மீது தேவன் ஏற்றுக்கொண்டார். எல்லா அக்கிரமங்களையும் பிதாவினிடத்திலே வைத்து பிதாவே இவர்களை மன்னியும். அதே போல் இன்று நாம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் கழுவப்படும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய கண்ணீர் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவார். வாலிபன் தன் வழியை வேத வசனத்தின்படி காத்துக்கொள்ள கடவுள். அப்போது நம்ம தேவனிடத்தில் ஆசீர்வாதம் வர அநேக காரியங்கள் கர்த்தர் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஆசீர்வாதம் வருவதற்கு வாசல்கள் தடைப்பட்டிருக்கிறது, அடைக்கப்பட்டிருக்கிறது. அனுகூலமான வாசல்களை ஏசப்பா இந்த ஆண்டு இந்த மாதம் எனக்கு நீங்கள் திறந்து கொடுங்கன்னு நம்ம ஒரு பக்கம் கேட்குறோம். ஆனால் இன்னொரு பக்கம் அதை நாம் பெற்றுக்கொள்ள சுதந்தரித்து கொள்ள விடாதபடிக்கு பல காரியங்கள் நமக்கு தடையாக இருக்கிறது. அன்று யாகேல், நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிற நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் யாகேல் அந்த சத்ருவை அடையாளம் கண்டு கொண்டாள். கூடார ஆணியை வைத்து இந்த சிசரா அப்படின்றதான அந்த மனிதனை என்ன செய்கிறாள், கொலை செய்கிறாள். அப்போ அந்த கூடார ஆணி எதை குறிக்கிறது, ஆவிக்குரிய வட்டாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது.
அப்ப கர்த்தருடைய வார்த்தையினாலே அந்த சிசராவை என்ன செய்தான், அந்த யாகேல் அழித்தார். இப்ப இன்னைக்கு நம்ம வந்து அடையாளம் கண்டுபிடிக்கணும். நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் என்ன காணப்படுகிறது? நம்ம யாரிடத்துல பேசுகிறோம், யாரிடத்துல நம்முடைய காரியங்களை செலவிடுகிறோம், நம்முடைய நேரங்கள் எவ்வளவு முக்கியமா இருக்கிறது, அப்ப இதையெல்லாம் நம்ம சற்று ஆராய்ந்து பார்ப்போமே என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க முடியும். இப்ப இன்னைக்கு என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் தேசத்திற்கு என்ன செய்வேன், சேமத்தை கொடுப்பேன். அப்ப ஆமோஸ் 9 அந்த வசனத்தை நாங்கள் வாசித்தோம், கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க ஏதோமில் மீதியா இருக்கிறவர்களை என் வசப்படுத்துவேன். கர்த்தருடைய அதாவது தேவன் அண்டையிலே கர்த்தர் கொண்டு வருவார். சிலுவையின் அண்டையிலே கர்த்தர் நம்ம கடந்து வரும் பொழுது அங்கே ரட்சிப்பு வெளிப்படுகிறது, அங்க கர்த்தருடைய அந்த மனதுருக்கம் வெளிப்படுகிறது. அப்போ கர்த்தரை நோக்கி பார்க்கணும், என் முகத்தை நீங்கள் தேடுங்கள். அப்புறம் அவருடைய முகத்தை நாம் பார்க்க வேண்டும். கர்த்தருடைய முகத்திற்காக அந்த அந்த வாஞ்சை நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே காணப்படணும். உடைய முகத்தையே நான் தேடுவேன் கர்த்தாவே, உடைய முகத்தை தேடுவேன் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில கடந்து வரணும். அப்படி நம்ம தேடும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனுபவங்கள் கடந்து வரும்படியாக நம்மளுடைய குற்றங்கள் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் மன்னித்து இந்த அனுபவங்கள் அதாவது நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய தடைகள் என்ன என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை தேடத்தக்க சமயத்திலே நாம் அவரை தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்முடைய அக்கிரமங்களை நம்மை விட்டு விலக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து அவருடைய கையிலே ஒரு பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்துவார். எஜமானுடைய கையிலே அவருடைய பயன்பாட்டுக்கு ஏத்த பாத்திரமா நம்ம இருந்தோம்னா 2 தீமோத்தியில வாசிக்கிறோம், அது பரிசுத்தமாக்கப்பட்டது, சுத்திகரிக்கப்பட்டது, எல்லா வேலைக்கும் எல்லா நற்கிரிகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட தேவனுடைய ஒரு பாத்திரமா இருக்கிறது. அதனால இன்னைக்கு நான் சுத்திகரிக்கப்படணும், கர்த்தருக்கு ஏற்ற வகையிலே நான் பயன்படுத்தணும், கர்த்தர் என்னை பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு உள்ளம் நமக்கு வரணும்னு சொன்னா நம்ம கர்த்தரை தேடணும், பொல்லாத வழிகளை விட்டு நம்மை விலக்கி கொள்ளணும். அதற்கு கர்த்தருடைய கிருபை சூழ்ந்திருக்கும் பொழுது சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்னைக்கு இந்த வாலிப வயதுல மனம் போன போக்கிலே நம் நினைத்த நினைவுகள் எல்லாம் நம்ம நினைக்கிற மனதில் நினைக்கிற காரியங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்க நம்ம முடியாது. ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நீ நட, ஆனால் இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். அதனால நம்முடைய அக்கிரமங்கள் பொல்லாத வழிகள் இதெல்லாம் நம்ம விட்டு நீங்கும்படியாக தேவனை நோக்கி பார்ப்போம். நம் மன்னிப்பின் அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் கண்களை மூடி நாம் சொல்லிக்கலாம். இல்லை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த நல்ல ஆவிக்குரிய வார்த்தைகளை கர்த்தர் வெளிப்படுத்தினீர். ஆமோஸ் 9 அதனுடைய 12 வசனத்தினுடைய ஒவ்வொரு அனுபவங்களை கற்றுக்கொண்டோம். என் நாமம் உம்முடைய நாமம் என்னுடைய சிரசிலே தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நாங்கள்லாம் சியோனுக்கு வாஞ்சிக்கிற ஒரு ஜனங்களாக சியோனிலே ஆட்டுக்குட்டியானவரோடு 144,000 பேர் தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த பயம் ஆவிக்குரிய அந்த பயம் அந்த கிருபைகள் எங்களுக்கு கிடைக்கும்படியாய் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய கிருபை தங்கியிருக்கும்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் சகலத்தையும் உடைய பாதங்களிலே வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வார செய்தியிலே கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.